ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜே கிரியேஷன்ஸ். நம்ம சமையல் டேஸ்டியான அவல் பாயாசம் இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கிறிஸ்மஸ் பழம், ஏலக்காய் பிடிச்சி வச்சது, பாதாம், பிஸ்தா, இது கூட வேறு ஏதாவது நட்ஸ் வெரைட்டி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது அவல் வந்து ஒரு கப்பு, இந்த கப்பில் நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு கப்பு அவல், இதை நம்ம தனியாக அலசி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான சுகர், ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இந்த சுகர் வந்து நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பால் அரை லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கோம். இந்த பால் காய்ச்சினதில் நம்ம மற்றதெல்லாம் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த ஒரு ஸ்பூன் நெய்ங்கிறது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாத்தையும் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஓரளவுக்கு லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது. வறுத்தெடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியான, 2 நிமிஷத்தில் முடியக்கூடிய ஒரு டேஸ்டியான பாயாசம். இப்போ இந்த கேஷ்யூஸ் எல்லாத்தையுமே போட்டு நம்ம வறுத்தாச்சு. இப்போ காய்ச்சின பாலில் திரும்பவும் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/4 கப்பு சுகர் வந்து நான் அதில் சேர்த்துருக்கேன். எனக்கு அந்த அளவு சுகரே வந்து போதுமானதாக இருந்தது. அதுக்கப்புறமா ஏலக்காய், தட்டி வச்சுருந்த ஏலக்காய் உள்ளே போட்டாச்சு. தென் அலசி வச்சுருந்த அவல், இந்த அவலையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக 2 நிமிஷத்தில் அவல் பாயாசம் நமக்கு ரெடி ஆகிடும். பால் காய்ச்சிற டைம் தான் நமக்கு, அதுக்கப்புறமா இதெல்லாம் ஆட் பண்ணோன்னே நம்ம எல்லாத்தையுமே இறக்கிடலாம். ஸோ இப்போது அவல் ஆட் பண்ணியாச்சு, அப்புறம் தாளிச்சு வச்சுருந்த அந்த நட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. இப்போ டேஸ்டியான பாயாசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான், ஈஸியாக யார் வேணாலும் செய்யலாம், பிகினர்ஸ் கூட செய்யலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட்டு லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டேஸ்டி அவல் பாயாசம் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.